எல்லாம் அல்ல சோபரம்பரலின் திருவருட்கருணையினால் கோயில் திருப்பதிகம் என்னும் 22வது பதிகத்தை பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் என்று அருளியுள்ளான். இறைவனுடைய இருப்பிடம் நமது இதயத்தாமரை என்றும் அல்லது நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு அங்க அவயவங்களுமே இறைவனுடைய இருப்பிடம் என்றும் நாம் எடுத்துக்கொண்டோமானால், இறைவனுடைய இருப்பிடம் இத்தகையது அப்படின்னு சொன்னால், இறைவன் எவ்வண்ணத்தன் எப்படியன் எந்நிறத்தன் அப்படின்னு அடையாளம் காட்டணும்னா, அவன் ஜோதி வடிவானவன் அப்படின்னு அடையாளம் காட்டணும். அந்த ஜோதி எவ்வாறெல்லாம் இருக்கின்றது அப்படின்னா, எழுபரஞ்சோதியாகவும் மெய்ச்சுடராகவும் தூ ஒளியாகவும் சுடற்குன்றாகவும் எழுகின்ற ஜோதியாகவும் எழுகின்ற ஞாயிறாகவும் படரொளி பரப்பாகவும் ஆனந்தமாக்கும் ஜோதியாகவும் ஜோதியாய் தோன்றும் உருவமாகவும் தன்னுள் அச்சோதி அனுபவப்படுகின்றது என்று 10 பாடல்களையும், இறைவனை எவ்வாறு பார்க்கலாம் அப்படின்னா, என்னுள் எழு பரஞ்சோதியாக நாம் பார்க்கலாம். முதல்ல எழக்கூடிய ஜோதி அது எப்படி ஸ்தாபிதம் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத நேற்றுக்கு நாம் வந்து முன்னுரையில் கோயில் மூத்த திருப்பதிகத்துக்கு முன்னுரையில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். மூலாதாரத்தில் மூன்றொழுகணலை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், நாம் நம்மளுடைய உடல் கடந்த அனுபவம் வரைக்கும் எப்படி அனுபவிக்கலான்னு. அதில் முதல்ல எழுகின்ற ஜோதியாக நாம் நம்மளுடைய பேரண்ட நாயகனை நமக்குள் எழப்பண்ணினால், அவன் எழுகின்ற ஞாயிறாக ஜோதியாக எழுந்தவன் கோரிசூரிய பிரகாசமுள்ள அந்த சூரிய சந்திர ஜோதிக்கெல்லாம் ஜோதியாக விளங்கக்கூடிய எழு ஞாயிறாக நம்முள் எழுந்து நம்மளுடைய உடற்குற்றங்கள் உயிர்குற்றங்கள் ஊன்குற்றங்கள் அனைத்தையும் நீக்குவான். திரோதான மாயை கடந்த அருள் அனுபவத்திற்கு நம்மளை அழைத்து செல்வான். அதனால் முதல்ல எழு ஜோதி அப்படின்னு சொன்னவர் அடுத்த பாடலில் எழுகின்ற ஞாயிறு அப்படின்னு சொன்னார். அந்த எழுகின்ற ஞாயிறு நமக்குள் எழுந்து அந்த திரோதான மாயையை கழித்தால் நமக்கு என்ன அனுபவம் கிடைக்கும்னா, படரொளி பரப்பு அப்படின்னா உடல் கடந்த அனுபவத்திற்கு அது அழைத்து செல்லும் அப்படிங்கிறத. அதுவும் ஒளிவண்ணமானது, எழுகின்ற ஜோதி ஒளிவண்ணமானது, எழுகின்ற ஞாயிறு ஒளிவண்ணமானது, அதற்கு மேல்நிலை அனுபவம் படரொளி பரப்பாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த படரொளி அந்த எழுகின்ற ஜோதியும் எழுகின்ற ஞாயிறும் நமக்குள் என்ன வேதித்தலை செய்யும் அப்படின்னா, மெய்ச்சுடருக்கெல்லாம் தூ ஒளியாக, மெய்ச்சுடருக்கெல்லாம் தூ ஒளியாக நமக்குள்ளே இருக்கும். இது வந்து இந்த சுடர் வந்து தோன்றி நம்ம விளக்கேற்றணும்னு வச்சுக்கோங்களேன். விளக்கேற்றணும்னா விளக்கில் எண்ணெய் இல்லைன்னு சொன்னால் அது குளிர்ந்து போகிறதுக்கு, அதாவது அணைஞ்சு போகிறதுக்கு ஏது உண்டு. கருக்கு தட்டில் நுனியில் இருக்கக்கூடிய கருப்புகளை தட்டலைன்னா அந்த ஜோதி குளிர்ந்து போகிறதுக்கு ஏது உண்டு. ஆனால் எழுகின்ற ஜோதியாகவும் எழுகின்ற ஞாயிறாகவும் இருக்கிறது. யாருடைய துணை இல்லாமலும் மெய்ச்சுடராக, எண்ணெய் இல்லாட்டி கூட அது எரியக்கூடியது, தூண்டுதற்கு ஆள் இல்லாட்டி கூட எரியக்கூடியது. ஏன்னா இது நமக்கு அகத்தை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு ஜோதி அப்படிங்கிறதுனால எழுகின்ற ஜோதி, எழுகின்ற ஞாயிறு, மெய்ச்சுடர் அப்படின்னு சொன்னார். அந்த மெய்ச்சுடர் என்ன செய்யும் அப்படின்னா, தூ ஒளியாக நம்மளுடைய உடல் கடந்த பயணத்திற்கு தூய ஒளியாக நின்று நம்மை வழிகாட்டி அழைத்து செல்லும். இப்போ நாம் அங்கேருந்து பார்க்குறோம், ஒரு ஆளை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே ஊரே இருட்டாக இருக்குது, அமாவாசை இருட்டு அப்படி வச்சுக்குவோம். இப்போ யாரோ நடந்து வரக்கூடிய ஓசை இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம லைட் அடித்து பார்த்தோன்னா ஊரெல்லாம் இருட்டாக இருக்கும்போது அங்கே ஆள் யாரோ ஒருத்தவங்க தொலைவில் வாராங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம முகம் அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாம் இருட்டுக்குள்ளே இருக்கிறோம். அவங்க வந்து வெளிச்சத்துக்கு, நம்ம அடிக்கிற வெளிச்சத்தை வச்சு நம்ம அவங்கள பார்த்துடலாம். ஆனால் இந்த ஒளி வந்து தன்னை காட்டி கொடுத்தால் நம்ம எல்லாரும் பார்த்துக்கலாம். மற்ற பேர் அடிக்கிற ஒளி வந்து அடுத்தவங்கள பார்க்கறதுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த ஒளி நம்மை பார்ப்பதற்கு, நமக்குள் எழுகின்ற ஜோதியை பார்ப்பதற்கு, நாம் பேரண்ட ஆற்றலினுடைய அனுபவத்தை உணர்வதற்கு அது உதவியாக இருக்கும். அடுத்தவங்களை அடித்து பார்க்குற ஒளி இல்லை. ஒரு டார்ச் லைட்டு கொண்டோ அல்லது ஒரு விளக்கு நுனி கொண்டோ அடுத்தவங்க யார் வராங்கன்னா, அடுத்தவங்களை பார்ப்பதற்கான ஒளி அல்ல இது. நமக்குள் நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒளி, நமக்குள் பேரண்ட ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கான ஒளி அப்படிங்கிறதுனால மெய்ச்சுடர், அந்த மெய்ச்சுடரே தூய ஒளியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த தூய ஒளி என்ன செய்யும் அப்படின்னா, உடல் கடந்த பயணத்திற்கு கழுக்குன்று அனுபவத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். சுடற்குன்றாக இருந்து இறைவனை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது அது ஒளின்னு அறிமுகப்படுத்தினானாலும், அந்த ஒளி நமக்குள்ள என்ன வேதித்தலை செய்கின்றது, நாம் எந்த அருள் அனுபவத்தை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறத அது அவர் ஒவ்வொரு படித்தரமாக நம்மை அழைத்து கூட்டி கொண்டு செல்கின்றார். மெய்ச்சுடர் என்றும் தூ ஒளி என்றும் சுடற்குன்று என்றும்
எழுகின்ற ஜோதி என்றும் எழுகின்ற ஞாயிறு என்றும் படரொளி பரப்பு என்றும் ஆனந்தமாக்கும் ஜோதி என்றும் ஜோதியாய் தோன்றும் உருவம் என்றும் தன்னுள் அனுபவிக்கின்றார். அப்போ இது ஜோதியாய் தோன்றும் உருவம், என்னுள் எழு ஜோதி, என்னுள் எழு ஞாயிறு, படரொளி பரப்பு, மெய்ச்சுடர், தூவொளி, இது அனைத்தும் என்னை நான் உணர்வதற்கு, என்னுள் ஜோதிமயமான இறைவனை கண்டுகொள்வதற்கான நிலையங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை எப்படி பண்ணுறது, இதை எப்படி நாம் அனுபவிக்கிறது, இதை எப்படி நாம் உணர்வது அப்படிங்கிறதுக்கு அவர் இன்னொரு விளக்கம் சொல்கிறாரு. இதை உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மாறி நின்று மயக்கிடும் மஞ்சப்புலனைந்தின் வழி அடைத்து. இப்போ வழி அடைக்கிறீங்க, இப்போ ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றுறீங்க, தீபம் ஏற்றின உடனே அம்மா ஆடி காற்று அடைக்கு, இங்கேருந்து வரக்கூடிய தீபம் வந்து அண்ணாமலையார் முன்னால் ஏற்றி வச்சுருக்கக்கூடிய தீபத்தை குளிரப்பண்ணது, என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாசலை அடைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜன்னல் வழியே வரக்கூடிய காற்று வந்து இது யாகசாலைக்குள்ளே இருக்கக்கூடிய தீபத்தை குளிரப்பண்ணதுன்னா அடியில் உண்டான ஜன்னல் அடைச்சிருங்க, மேல் தீபம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜன்னல்களையெல்லாம் அடைத்து விட்டோம்னால் ஜோதி வந்து நம்ம ஏறுக்கு மாறாக, அதாவது காற்றில் அசைந்து கொண்டே எரியறது நின்று ஒரு நிலையாக எரியும். அப்போ இந்த கதவுகளெல்லாம் அடைச்சோம்னா உள்ளே எரியக்கூடிய ஜோதி, உள்ளே எரியக்கூடிய ஜோதிக்கு ஆக்சிஜன் தேவை, காற்று தேவை. ஆனால் மிகுந்த காற்றாக இருந்தால் அந்த ஜோதி அதை எரிய விடாமல் அணைய பண்ணிடும். அப்போ அந்த ஜோதி எரிய வேண்டுமானால் இந்த கதவுகளை அடைக்கப்படணும். இந்த கதவு அடைச்சி இந்த ஜோதி எரிவதற்கான பயிற்சி அல்ல நாம் மேற்கொண்டிருக்கிற பயிற்சி. எழுகின்ற ஜோதி, எழுகின்ற ஞாயிறு, மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த ஜோதி, ஜோதியாய் தோன்றும் உருவம், இவைகளெல்லாம் இந்த ஜோதிகளை பிரகாசப்படுத்துவதற்கு ஏற்றுவதற்கான சாதனம் அல்ல. இந்த ஜோதி நம்முள் எழு பரஞ்சோதியாக, என்னுள் எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை, என்னுள் எழு ஜோதி, இதெல்லாம் வந்து நான் எனக்குள்ள அனுபவிக்க வேண்டிய படரொளி பரப்பு. அப்போ எந்த கதவு அடைச்சா நாம் இந்த படரொளி பரப்பை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அடையாளம் காட்டுறார். மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சப்புலனைந்தின் வழி அடைத்தார். இந்த வாசல் அடைச்சு அந்த வாசல் அடைச்சு அந்த வாசல் அடைச்சு இந்த ஜோதியை அணையாமல் பாதுகாப்பது போல ஐம்புலன்களின் வாசலை அடைத்தால் நம்முள் எழு பரஞ்சோதியினுடைய பிரகாசம் தூய சுடருக்கெல்லாம் ஜோதியாக, படரொளி பரப்பாக, மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த ஜோதியாக நாம் நமக்குள்ள அனுபவப்படலாம். அப்போ அந்த அஞ்சு வாசலை நம்ம எப்படி அடைக்க முடியும்? ஞான தேசிகன் வந்து அடைத்தால் ஒழிய நம்மளால் அடைக்க முடியாது. அந்த ஜோதியை நம்முள் எழு பரஞ்சோதியை நாம் கண்டால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அந்த மோன மௌனத்தில் நாம் கரைந்து விடுவோம். இவர் அலறி அடித்து கேட்குறாரு, நான் மோன மௌனத்தில் கரைந்து கலந்து இருந்தவன், மீண்டும் இவ்வுலகத்துக்கு வந்துவிட்டேன், இந்த உலகியல் சிந்தனை என்னை பற்றி கொண்டிருக்கிறது, இதில் நான் தோய்ந்து விடாது, என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்குள் எழுந்த பரஞ்சோதியை நான் மீண்டும் பார்க்க வேண்டும், அதனால் பண்டு தந்தாற்போல் தான் கூவி பணி கொள்ளு, எனக்கு நான் மீண்டும் நான் இன்னும் காட்டுதி அப்படி இறைஞ்சி இறைஞ்சி மீண்டும் மீண்டும் அவர்கிட்ட சரணடைகிறார். எப்படி சரணடைகிறார்? கடலில் அலை அடித்து அடித்து அந்த கரையில் வந்து மோதி மோதி மீண்டும் கடலுக்குள்ளே மண்ணுகின்ற மாதிரி, நான் வந்து திரைக்கடலுக்குள்ளே இருந்த அலை மாதிரி நான் மீண்டும் அடித்து மீண்டும் கடலுக்குள்ளே போகிறேன், அலை எழுந்து மீண்டும் கடலுக்குள்ளே போகிற மாதிரி நான் அடித்து அடித்து உன்னுடைய திருவடி பாதத்துக்குள்ளே நான் என்று சேர்வேன்னு இந்த உலகியலில் ஒரு பக்கம் அடிபடுறேன், ஒரு பக்கம் நீ எனக்கு அருளிய அருளிப்பாடு எனக்கு நினைவு வருது, இங்கும் அங்குமாக நான் அலைபெறுகின்றேன், என்னை நீ ஏன்று கொள்ள வேண்டும்னு சொல்லி இறைஞ்சி வேண்டார். அப்போ அவருக்கு இறைவன் வந்து காட்டி கொடுக்குறான், விசித்தி சக்கரத்திற்கு மேல் இரு பிறக்கூடிய அருள் அனுபவங்கள் என்ன அப்படின்னு காமிக்கிறாரு. ஜோதிர்முத்திரை அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை, இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு, இரண்டு நாசிகை துவாரங்களையும் மூடிக்கொண்டு, இரண்டு கால்கள் காதுகளையும் பொத்தி கொண்டு, வாயையும் நாம் மூடிக்கொண்டோமானால் மேலே இருக்கக்கூடிய துவாரங்கள் 2, 4, 6, 7 துவாரங்கள் அடைபடும். பாவனையாய கருத்தினில் வரக்கூடிய பராமுதை பெறுவதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மூலத்துவாரங்களையும், காற்று புகக்கூடிய அந்த மலஜல துவாரங்களை பாவனையில் நாம் பொத்தி கொண்டோமானால் இந்த ஜோதிர்முத்திரை நமக்கு அதன் மூலம் அனுபவப்படும். அப்போ இந்த புறச்சிந்தனைகளுக்கு போகக்கூடியதை இந்த பயிற்சி மூலமாக சரணாகதி பண்ணி இறந்து இறந்து உருக, இமையோர் சிறந்தனில் பொலியும் கமலச்சேவடியா, இறந்து இறந்து உருகணும். நான் வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி நான் உங்ககிட்ட கேட்குறேன்ப்பா, நீ எனக்கு இந்த அருள் அனுபவத்தை கொடு
அப்படி மாதிரி இறந்து இறந்து உருகினோமானால் இறைவன் நமக்கு இந்த அருளை தருவான். நாம் சரணாகதி அடைந்து பெறக்கூடிய அருள் அனுபவம் இது. இந்த அருள் அனுபவத்தை வேண்டி பெற்றோமானால் இந்த ஜோதிர்முத்திரை மூலமாக இந்த 9 வாசலும் ஒக்க அடைக்கும் உபாயத்தை, ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி அந்த ஐம்புலக்கதவை அடைத்தால் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், இந்த ஐம்புலக்கதவை ஒரு மந்திரத்தால் அடைப்பதும் காட்டி, அந்த ஒரு மந்திரம் இந்த ஐம்புலக்கதவை அடைத்து அதன் மூலமாக பெறக்கூடிய உலகியல் இச்சைகளை களைந்து நமக்கு ஒரு கரும்பு சாறு கண்ணல் கனிதேர் களிரண கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினது, அந்த கருப்பஞ்சாற்றில் வடியக்கூடிய அந்த சாறு மாதிரி கண்ணல் கனிதேர் களிரண கடைமுறை கடைமுறை அனுபவமான கடந்த எல்லாம் கடந்த அந்த அருள் நிலையில் அது நம்மை வைக்கும். அந்த இது மௌன மௌனத்தில் நம்மளை கரைய வைக்கும். வேதாந்த நிலையாகி சித்தாந்தத்தின் மெய்யாகி சமரசத்தின் விவேகமாகி நாதாந்த வெளியாகி முத்தாந்தத்தின் நடுவாகி நவநிலத்தின் அண்ணாதாகி மூதாண்ட கோடியெல்லாம் தாங்கி நின்ற முதலாகி மனாதீத முத்தியாகி வாதாண்ட சமய நெறிக்கு அமையாது என்றும் மௌன வியோமத்தினிடை வயங்கும் தேவே. இந்த அருள் அனுபவம் எப்படி பெறக்கூடியதுன்னா, வேதாந்த நிலையாகி சித்தாந்தத்தின் மெய்யாகி இவைகளெல்லாம் ஒவ்வொரு அருளாளர்களும் பெற்ற அருள் அனுபவ நிலையங்கள். மணிவாசகர் பெருந்தகை சொல்வது இவைகளெல்லாம் கடந்து வேதாந்த நிலையாகி சித்தாந்தத்தின் மெய்யாகி சமரசத்தின் வேகமாகி நாதாந்த வெளியாகி முத்தாந்தத்தின் நடுவாகி நவநிலைக்கு நன்னாதாகி மூதாண்ட கோடிகளெல்லாம் தாங்கி நின்ற முதலாகி மனாதீத முக்தியாகி மௌன. இப்போ இதுதான் இந்த அனுபவத்தினுடைய சாரம். எது சொல்கிறாரு? வாதாண்ட சமய நெறிக்கு அமையாது என்றும். இந்த சமய நெறிகளுக்கெல்லாம் அமையாத ஒன்று மணிவாசக பெருந்தகை சொல்கின்ற அருள் அனுபவம். ஏன்னா இது நமக்குள் பெறக்கூடிய படரொளி பரப்பு, நமக்குள் எழக்கூடிய ஜோதி, என்னுள் எழுகின்ற ஞாயிறே போன்றது, தூய சுடருக்கெல்லாம் மெய்ச்சுடர் தூ ஒளி, இவைகள்லாம் என்னுள் நான் பார்த்த அருள் அனுபவ நிலையங்கள். இந்த நிலையங்களில் நின்று நான் பேரண்ட ஆற்றலை நான் உள்வாங்கி கொண்ட அருள்நிலை. இதை நான் வந்து எப்படியோ மனதையும் உடலையும் உணர்வையும் வலிய குட்டி இழுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இவ்வுலக தேரலெல்லாம் ஒளிநறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்யத்தந்தனை அப்படிம்பார் வள்ளல் பெருந்தகை. உலகுயிர் திரள்கள் ஒளிநெறி, இந்தே ஒளிநெறியை அவர்கள் பெற வேண்டும். நான் எந்த படரொளி பரப்பில் கரைந்தேனோ, நான் எந்த தூ மெய்ச்சுடருக்கெல்லாம் சுடரான சுடரை கண்டேனோ, நான் தூவொளி படர்ப்பில் நான் எப்படி நின்றேனோ, நான் எப்படி படரொளி பரப்பில் கரைந்தேனோ, அது மாதிரி இந்த உலகுயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற வேண்டும். அந்த ஒளிநிறைக்கு சமயாதீதம் கடந்த ஒரு அருள் அனுபவம் கிடைக்க வேண்டும். அது நவநிலைக்கு நன்னாதது அகர உகர மகர விந்து நாத இவைகளெல்லாம் கடந்து பெறக்கூடிய அனுபவங்கள். அந்த அனுபவங்களை பெறுவதற்கு நாம் புறக்கதவுகளை சாத்தி தூப தீபங்களை பிரகாசப்படுத்துவது போல் அகக்கதவுகளை சாத்தி அந்தக்கரணங்களை சாத்தி நாம் இந்த ஒளியை மேலெழச் செய்ய வேண்டும். இதுதான் அருள் அனுபவத்தின் உச்சகட்டமான அனுபவ நிலை. அந்த நிலையே நமக்கு மிக சுலபமாக படம் பிடித்து காட்டுகின்றார். நீங்கள் எந்த கதவுகளை அடைச்சா நீங்கள் எதை பெறலாம் அப்படிங்கிறது, இது வந்து சமயம் கொண்டு பெறக்கூடியதல்ல, உணர்வை பண்படுத்தி பெறக்கூடியது. இந்த உணர்வை பண்படுத்தினால் நமக்கு உள்ளொளி தோன்றும். அந்த உள்ளொளிக்குள் ஒளியாக இறைவனை காணலாம். பெருஞ்சுடர் மூன்றினில் உள்ளொளியாகி தெரிந்த உடலாய் நிற்கும் தேவர் புராணம் இரும் சுடர் விட்டுட்டு இக வீடலிங்கமாய் பறிந்து உடன் போகின்ற பல்கோரை ஆமை. அதாவது இப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த பெருஞ்சுடர் மூன்றினுள் உள்ளொளியாக தெரிந்து உடலாய் நிற்கும் தேவர் புராணம் இரும் சுடர் விட்டுட்டு இகளிடமெல்லாம் பறிந்து உடன் போகின்ற பல்கோரையாமை. இரும் சுடர் விட்டுட்டு, அதாவது சூரிய சந்திர ஜோதியை கடந்த ஒரு அனுபவ நிலையை கொண்டுட்டு போகணும். சோமசூரிய அக்னி கலைகளால் நாம் இந்த உடலையும் மனதையும் பயிற்சி பண்ண வேண்டும். அது பெருஞ்சுடர் மூன்றினுள் உள்ளொளியாக நிற்கும் சூரிய சந்திர ஜோதிக்கு உள்ளொளியை தரக்கூடியது இந்த ஜோதி. இந்த ஜோதியை நமக்குள் வாங்கினோமானால் நாம் இந்த அருள் அனுபவத்தை பெறலாம். இந்த அருள் அனுபவம் வாக்கும் மனமும் மறைந்த மரபொருள் நோக்குமின் நோக்கப்படும் பொருள் நுண்ணிது போக்கொன்றுமில்லை வரவில்லை கேடில்லை ஆக்கமும் அத்தனை ஆய்ந்து கொள்வார்க்கு. இது முழு ஆக்கம் தரக்கூடியது. யாருக்குன்னா அத்தனை ஆய்ந்து கொள்வார்க்கு. எம்பெருமானை
ஏற்றுக்கொள்பவர்களுக்கு, எம்பெருமானுடைய அருள் அனுபவத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு இது மிக சுலபமானது, வாக்கு கடந்தது, மனம் கடந்தது, இது மறைந்த மறைபொருள், மிகவும் நுண்ணிதி, இது பருப்பொருளானது ஒன்று எல்லாம் தூக்கி கொடுப்பதற்கு நோக்குமின் நோக்கப்படும் பொருள் நுண்ணிது. நீங்கள் நோக்கும் பொருள் அரிய நோக்கு கொண்டு நோக்குங்கள், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. ஏன்னா இது அவ்வளவு நுண்மையானது, அரிய நோக்கு கொண்டு நோக்கக்கூடியது. போக்கொன்றுமில்லை, வரவில்லை, கேடில்லை, இதற்கு போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனிவன். அதனால் போக்கும் வரவும் இல்லா புண்ணியனை நாம் புணர்ந்து கொள்வதற்கு உணர்வு நிலையை நாம் செம்மைப்படுத்த வேண்டும். அந்த உணர்வு நிலை பற்றி பேசுவது இந்த 10 பாடல்களும். இதில் உள்ளழு ஜோதியாக நம்ம எப்படி காண வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மாறி நின்று என்னை மயக்கிடும் அஞ்சப்புலனைந்தின் வழியடைத்தமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய். தேரலின் தெளிவே சிவபெருமானே, திருப்பெருந்துறையுடைய சிவனே, இருளா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே, உள்ளவா காண வந்தருளா. இதுதான் இந்த பாடலில் உள்ள மிக செம்மையான ஒரு ஒரு பொருள், உள்ளவா காண வந்தருளா. இத்தனை நேரம் எழுஜோதி பரஞ்சோதி ஞாயிறு எல்லாம் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்தெந்த ஒரு திரேதாயுகத்தில் உள்ள அடியவர்கள், திரேதாயுகத்தில் உள்ள அடியவர்கள், துவாபர யுகத்தில் உள்ள அடியவர்கள், கலியுகத்தில் உள்ள அடியவர்கள், எல்லா அடியவர்களும் பேரண்ட நாயகனை உள்வாங்கிக் கொள்வதற்கு எந்த காலத்திலையும் தேடுபவர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த தேடுபவர்களுக்கு இறைவன் வந்து மறைபொருளாக இருக்கின்றான். சரணாகதி செய்பவர்களுக்கு அவன் உட்பொருளாக இருந்து தன்னுடைய உண்மை பெருக்கமாம் தோற்றத்தை காட்டி கொடுக்கின்றான். தேடுபவர்களுக்கு மறைபொருளாக இருப்பது நான்கு கூடிய அகம் கொண்டு தேடுபவர்களுக்கு மறைபொருளாக இருக்கிறான். மற்றபடி சின்னதான் அவங்கவுங்களுக்கு தெரிந்த பக்தி செய்தவர்கள் கூட அவங்கவுங்க வணங்கும் அந்த பொருளை அவர்கள் வணங்கிய வண்ணம் அவர்கள் காட்சி கொடுத்துருக்கிறார். மலையாளத்தில் குருவாயூரப்பனுடைய லீலைகள் எல்லாம் நாராயண பட்டத்திரின்னு ஒருத்தர் எழுதினார். அவருக்கு கொடிய ஒரு வயிற்றுவலி வந்துட்டு அந்த வயிற்று வலி காரணமாக அவர் அந்த நாராயணியம் அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறாரு. அந்த நாராயணியம்ங்க கூடிய நூல் எழுதின நாராயணி பட்டத்திரி அவர் பெரிய ஆச்சாரசீலர், அந்த கேரளாவில் உண்டான உயர்குடி பிறப்பாளர். இப்போ எப்போவுமே உயர்குடி பிறப்பாளர்கள் ஜாதி குலம் மதம் என்று சுழிப்பட்டு தடுமாறுவார்கள். அது அவர்களுக்கு இயல்பு. கல்வியில் செருக்குள்ளவர்கள் அந்த கல்வி மதம் பிடிச்சு அடைவாங்க, அது கல்வி மதம்னே பேர். செல்வத்தில் செழிப்புள்ளவர்கள் செல்வ மதம் பிடிச்சு தீர்வாங்க, அது செல்வ மதம்னே பேர். குடிமதம்னு பேர், அவங்க வந்து தண்ணி குடிக்கிறதுல ஒரு மதம், போதங்கெட்டு போய் அலைவாங்க. பிறப்பு உயர்குடி பிறப்பு மதம்னு ஒன்று பேர், தான் பிறந்த குடியினுடைய பேர் பிறப்பு, அவங்க முன்னோர்கள் செய்தது, அதை சொல்லிக்கிட்டே தீர்வாங்க. நீ என்ன செஞ்ச உன்னுடைய உயிரும் உடலும் நீ வந்து மேல்நிலைக்கு போவதற்கு நீ என்ன செஞ்சனா இவங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியாது. இப்போ நான் ஆவியோட ஆக்கை புரைபுரை கனிய, ஆவி தனியாக இருந்து ஆக்கை தனியாக இருந்ததுன்னா இரண்டு, இது ஆவி தனியாக இருந்தால் அது பேய், ஆக்கை ஆவியை விட்டு ஆக்கையை விட்டு ஆவி போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அது பிணம் அப்படி தானே. இந்த உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உடலுக்கு என்ன பேர்? பிணம்னு பேர். அந்த உடலை விட்டு இந்த உயிரை விட்டு உடல் பிரிஞ்சா உடலுக்கு பிணம்னு பேர், உயிருக்கு ஆவின்னு பேர். அப்போ இரண்டும் ஒன்றோடொன்று பொருந்தி நிற்கணும். இந்த ஆவியோட ஆக்கை புறப்புரே கனியன்றார், ஆவியும் ஆக்கையும் கலந்துருந்துன்னு வச்சுக்கோங்க, யாருடைய ஆக்கையோடனாலும் யாருடைய ஆவி புகுந்தானாலும் அது தப்பு. இப்போ இவனை பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாராவது சொன்னாங்கன்னா, என் ஆவி வந்து உங்கள் உடம்புக்குள்ளே புகுந்துக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மாவுடைய பேய் பிடிச்சி இவனை ஆட்டுது அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடலுக்குள்ளே உண்டான ஆவி தான் நம்ம உடலுக்குள்ளே புகுந்து வேலை செஞ்சாதான் நாம் இறை ஆற்றலை பெற முடியும். நம்ம உடலுக்குள்ளே உள்ள ஆவி வேறொரு ஆள் உடலுக்குள்ளே போய் வந்தால் அதுக்கு பேர் பேய் பிடிச்சி ஆட்டுதுன்னு சொல்லிடுவாங்க. உடல் கடந்து அந்த ஆவி மட்டும் போய் எந்த அனுபவத்தையும் அனுபவிக்க முடியாது, அது இப்போ பேயாக தான் தெரியும். உயிர் கடந்து உடலும் எதையும் அனுபவிக்க முடியாது, அதுக்கு உணரே கிடையாது, பிணமாக கிடக்கும். அப்போ இந்த உடலுக்குண்டான உயிர் இருக்கும்போதே, இந்த உடல் இருக்கும்போதே, இந்த உயிர் இந்த உடலுக்குள் தங்கி இருக்கும்போதே உடல் அனுபவம் என்ன, உயிர் அனுபவம் என்ன, உடல் கடந்த அனுபவம் என்ன, நிராதார அனுபவம் என்ன, வெளி அனுபவம் என்ன, அருளுடையவர்கள் கூட்டம் என்ன, பேரண்ட நாயகனுடைய ஒளிவடிவம் என்னன்னு தெரிந்து கொள்வதான கதை இந்த பகுதி. இது கதைன்னு சொன்னானாலும் சாரமாக சொல்கிறதுக்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு வேண்டி கதைன்னு சொல்கிறேனே தவிர, இது உணர்வு கொண்டு மட்டுமே தெரியக்கூடியது. ஏன்னா வாக்கும் மனமும் மறைந்த மறைபொருள்,
நோக்குமின் நோக்கப்படும் பொருள் மிக நுண்ணிது. இது இது நுணுக்கரிய நுண்ணுணர்வு கொண்டது. இதை வந்து நீ இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. நான் ஆவின்னு சொன்னேன்னா ஆவி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆவியை கண்டு பயந்தவங்களுக்கு தான் ஆவியை பற்றி தெரியும். ஆனாலும் இந்த உடல், இந்த உடலுக்குண்டான ஆவியோடு இருக்கும்போதே, வேறொரு உடலுக்குள்ளே புகுந்தில்லை, இந்த உடல் இந்த உடலோடு இருக்கக்கூடிய ஆவியில் இருக்கும்போதே இந்த உடல் சார்ந்த பயணத்தையும் இந்த உடல் கடந்த பயணத்தையும் தெரிந்து கொள்வது தான் மணிவாசக சிந்தனை. இதுதான் திருவாசகம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு மறைபொருள். அதனால் இந்த இந்த சிந்தனையை நாம் உள்வாங்கி கொண்டோமானால் வஞ்சப்புலன்களின் வழியை அடைத்து நாம் நம்ம உடலையும் பிணமாக்காமல் நம் உயிரையும் ஆவியாக்காமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடலை பிணமாக்காமல் உயிரை ஆவியாக்காமல், உடலும் உயிரும் புண்புலால் உடம்பின் அசுத்தம் புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலாக ஆக்க வல்லது இந்த அனுபவம். அப்போ அந்த அனுபவத்தை நீங்கள் எப்படி உள்வாங்கணும்னு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சப்புலனைந்தின் வழியடைத்தமுதே ஊறி நின்று இப்போ அந்த நாராயணபட்டத்திரியோடைய கதைக்கு வரேன். நாராயணபட்டத்திரிக்கு போய் ஒருத்தர், அவர் துணி துவைக்கிற குலத்தை சேர்ந்தவர், அவர் போய் சொன்னார், எனக்கு நீண்ட நாளாக ஆன்ம தேடல் இருக்குது, இறைவனை எந்த வகையிலாவது உள்வாங்கி கொள்ளணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இறைவனை பற்றி எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் ஆற்றில் குளிச்சுட்டு அப்படி ஆச்சாரமாக வாரார். முன்னால் நீ வரக்கூடாதுப்பா, நீ போ அப்படி சொல்லிடுறார். அப்போ இப்போ குளிச்சுட்டு வரும்போது வரல, நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்தப்பறம் வரேன், எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். தினமும் வந்து கேட்குறார், நீங்கள் தினமும் கோயிலுக்கு போகிறீங்க, குருவாயூரப்பனை சந்திக்கிறீங்க, தரிசிக்கிறீங்க, குருவாயூரப்பனை தொடுறீங்க, பிரம்மஸ்பரிசம் அநீர்வசனியம்னு சொல்லி பிரவசனங்கள்லாம் பண்ணுறீங்க, நான் குருவாயூரப்பரை தொட முடியாது, குருவாயூரப்பன் கோயிலுக்கும் நான் வர முடியாது, உங்கள் மூலமாக ஏதேனும் ஒரு அருள் அனுபவம் கிடைச்சா நான் எம்பெருமானை நான் இங்கேருந்தே தரிசிச்சுக்குவேன், நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, ஒரு உதவி செய்யுங்க. நீ அந்த ஒரு எருமாடு அங்கே போய்கிட்டு இருந்துச்சு, அது வந்து காட்டெருமை, அது ஆற்றில் குளிச்சுட்டு வர்றாரு, காட்டெருமை அப்படியே இதெல்லாம் கொம்பெல்லாம் திருகிக்கிட்டு அப்படி இருக்குது. அதை பார்த்தோன்னே இது மாதிரி நீ வணங்கக்கூடிய தெய்வம் இது மாதிரி தான் இருக்கும், அப்படி போய் நீ வணங்க அப்படின்னார். இவர் அந்த காட்டெருமையை மனசுக்குள்ளே நல்லா உள்வாங்கிக்கிட்டார், வீட்டுக்கு வந்தார், அந்த காட்டெருமையை மனமுல்லாம் நிற்கிற மாதிரி பாவிச்சுக்கிட்டார். எம்பெருமானே, எத்தனை காலமாக நான் உன்னை தேடுறேன், இவ்வளோ சுலபமாக நீ எனக்கு கிடப்பன்னு தெரியாத, நான் வந்து நான் இன்னும் நான் உன்னை உணர்வதற்கு, உன்னை என்னோடு என்ன உன்னோடு நான் கலந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி பக்தி பண்ணால் உன்னை கலந்துக்க முடியும், நான் எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்க முடியாது, ஏன்னா எனக்கு யாரும் சொல்லித்தருவார் இல்லை. அவர் நல்ல வேளை அவர் கருணையோடு கூட இந்த இதை காமிச்சு கொடுத்தாரு. நான் மீண்டும் மீண்டும் உங்களை தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும், இந்த வடிவத்தில் இந்த வண்ணத்தில் நீங்கள் எனக்கு அருளாட்சி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அந்த காட்டெருமையிலேருந்து இவருக்கு ஒரு ஒளி வந்துக்கிட்டே இருக்குது. அப்பாடா, எனக்கு எம்பெருமான் ஒரு ஞான ஒளியாக எனக்கு கருணை பண்ணனான்னு தினப்படி அவர் அதை பண்ண அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறார். பத்து நாள் கழிச்சது குருவாயூரில் உற்சவம் ஆரம்பித்தது. குருவாயூர் பெருமானை வீதி உலா கொண்டுட்டு வர்றதுக்கு உற்சவமூர்த்தியை கொண்டுட்டு வரப்போனாங்க. இவர் அப்பா உற்சவமூர்த்தி வந்தால் எல்லாரும் பார்க்கலாம், அதனால் உற்சவமூர்த்திக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த நாளையில் கோயிலுக்கு உள்ளே வரவிடாமல் ஒரு கூட்டம் கோயிலுக்கு வெளியே ஒரு கூட்டத்தை வச்சுருந்தது. அந்த கோயிலுக்கு வெளியே நிற்கிற கூட்டங்கள்லாம் கண்டு தரிசிக்கக்கூடிய ஒரு திருவிழா உற்சவமூர்த்தி திருவீதி வர்றது. அதை இவர் பார்க்கலான்னு சொல்லி தனியாக நின்று பார்க்குறாரு. கோயிலுக்குள்ளேருந்து உற்சவமூர்த்தியை வெளியே கொண்டுட்டு வராரு, உற்சவமூர்த்தி வரமாட்டேங்குது. உற்சவமூர்த்தியாக என்ன வரமாட்டேங்குதுன்னு பார்த்தா, இவர் நம்பூதிரி வந்து இவருக்கு வந்து கொம்போடு கூட இருக்கிற கடவுளை நீ ஆவாகனம் பண்ணுன்னு சொல்லிட்டார். இவர் அதே ஆவாகனம் பண்ணி, குருவாயூரப்பன் இவர் இந்த குழந்தைக்காக வேண்டி நாம் ஏதாவது ஒரு திருவிளையாடல் பண்ணி தான் இவனுடைய பக்தியை உலகறிய செய்ய வேண்டும்னு அவர் நினச்சிட்டார். அந்த அதனால் அவர் வந்து இந்த கொம்போடே இருந்துட்டு வெளியே வரல. இவர் சொன்னார், நான் வந்து நீங்கள் சப்பரம் உங்களுக்கு தூக்க தெரியல, கோயிலுடைய உற்சவமூர்த்தி வரக்கூடிய அந்த பல்லக்கை உங்களுக்கு தூக்க தெரியல, அந்த பல்லக்கை வந்து கொஞ்சம் சாய்ச்சி தூக்குனீங்கன்னா இந்த கொம்பு இந்த பக்கமாக போகும், அந்த கொம்பு மேலே போகும், அப்படியே நீங்கள் வெளியே கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா ரெண்டு கொம்பும் வாசல்படி தட்டாது, இப்போ ரெண்டு கொம்பும் வாசல்படி தட்டிட்டு உங்களுக்கு வெளியே வர மாட்டேங்கண்ணா. கொம்பு எங்கே இருக்குது சாமிக்கு, எல்லோரும் சாமியை பார்க்குறாங்க, இவரை பார்க்குறாங்க, கொம்பும் இல்லை ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறாரு, சாமிக்கு உண்டான கொம்பு தான் தட்டுது அப்படிங்கிறார், என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ வலக்கை பக்கம் உண்டான சப்பரத்தை பல்லக்கை மேலே தூக்குங்க, வலக்கை பக்கத்தை மேலே தூக்குங்க, இடக்கை பக்கத்தை தடிங்க அப்படின்னார்.
வலக்கை பக்கத்தை மேலே தூக்குறாங்க, இடக்கை பக்கம் தணிஞ்சுது. அந்த கொம்பு தலைகீழே இருக்கிறதுனால சுவாமி இதில் வந்து இப்படி சாஞ்சு அப்படி வாசல் வழியே வந்தது. அப்புறம் நேரம் வந்துருச்சு. என்னடா ஆச்சு நம்பூதிரி கூப்பிட்டு, உனக்கு என்ன ஆச்சு, அது ஏன் நீ என்ன பண்ணுன, அதை நீங்கள் தானே அங்கே எனக்கு காட்டெருமையை காமிச்சு கொடுத்து இவர் மாதிரி இருக்காருன்னு சொன்னேன், அந்தே கொம்பில் அவர் எனக்கு தரிசனம் கொடுக்குறார், நீங்கள் அப்படியே தூக்குறீங்க, நிலப்படி தட்டுதே, நான் என்ன பண்ணணும். ஓ, இவனுக்கு நான் வந்து ஒரு விளையாட்டாக சொன்னதை இவன் அப்படியே ஏன்று கொண்டு அவன் அந்த வண்ணத்திலும் வடிவத்திலும் இவன் இறைவனை தரிசிக்க முயற்சி பண்ணியிருக்கிறான். இறைவன் நம்மளுடைய அறியாமையை ஜாதி என்ற பெயரிலும் சலக்கு என்ற பெயரிலும் நாம் நடந்து கொண்ட அறியாமையை காட்டுவதற்காக வேண்டி இறைவன் இந்த வண்ணத்தை எடுத்திருக்கிறான்னு நாராயணப்பட்டத்திற்கு அதுக்கப்புறம் உணர்வு வருது. இப்படியே அருளடியவர்கள் எங்கே இருந்தானாலும், இது வைணவத்திலும் இருக்குது, சமயத்திலும் இருக்குது, எந்த எந்த கோயில்களுக்கு போனானாலும் இப்படி அந்தந்த கோயில்களுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த கோயில்களில் பக்தி பண்ணுற அடியவர்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இறைவன் வெவ்வேறு வடிவங்கள் வண்ணங்கள் எடுத்து அவர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறான். இது காலங்காலமாக நடந்து வந்த கதை. மணிவாசகர் கேட்குறாரு, நான் இந்த தோற்றங்களையோ இந்த வண்ணங்களையோ இந்த வடிவங்களையோ நான் உன்னிடம் கேட்கவில்லை. நீ என்னை ஆண்டு கொண்ட போது, பெருந்துறை அனுபவத்தை நீ எனக்கு தந்தபோது மனவாசகம் கடந்தான் என்னை மத்த உண்மத்தன் ஆக்கினான். நீ மனவாசகத்தை கடத்தி என்னுடைய பொறிபுலன்களை கடத்தி அந்த கரணங்களை கடத்தி சிந்தை சிதைய சிதையா மோன ஞானத்தில் என்னை வைத்திருந்தாய். அந்த அருள் அனுபவத்தில் நான் தோய்ந்திருந்த நிலை எந்த நிலை, அதை மீண்டும் நான் எவ்வாறு படுவது? இப்படி காலங்காலமாக சொல்ல அடியவர்கள், இந்த ஊர் கோயிலுக்கு இந்த 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 திருவிளையாடல் நடந்தது, இந்த ஊர் கோயிலில் இந்த திருவிளையாடல் நடந்தது, இவருக்காக வேண்டி இறைவன் இந்த வண்ணத்தில் வந்தான், இந்த வடிவத்தில் வந்தான், பெத்தான் சாமானை வந்து ஒளிவண்ண திருமேனி ஆக்குறதுக்கு நீ ஒளிவண்ணத்தில் போன உடனே அவர் ஒளிவண்ணத்தில் போயிட்டார், அங்கே வந்து இவருக்கு விறகு வெட்டிக்கு வந்து ஒரு வழிப்போக்கனாக வந்து தான் ஒரு சீட்டு எழுதி கொடுத்தார், அந்த கோலத்தில் வந்தான்னா அந்த கோலத்திலே பார்க்குறது, எல்லா அருளாளருக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு வண்ணத்தில் வந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு மடத்தில் போய் படுத்திருக்கும் போது அவர் காலை நீட்டி திருவடி தீட்சை கொடுத்தாராம். திருவடி தீட்சை கொடுத்த உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏன் பக்கத்தில் காலை நெட்டுதான்னு, அவர் கிழக்கு திசை தெரியாத அறியாமைன்னு சொன்னாராம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நகண்டு படுத்தாராம், அப்புறமும் காலை நெட்டினார். இப்போ ஏயா காலை நெட்டுதான், வயோதிகம் காரணமாக காலை நெட்டு, மூணாவது தரையும் காலை நெட்டினார். என்னையா நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அப்பனா திசை தெரியாதுன்னு, இப்போ மூப்பு காரணங்க, நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு, தம்மானே அறியாத ஜாதியர் உளரோ அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் என்ன, ஓ இப்போ வந்தது எம்மான் என் தலைவன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வரியில் தம்மானே அறியாத ஜாதியர் உளரோன்னு பாடுறார். இவர்களுக்கெல்லாம் இந்தந்த வண்ணத்தில் இந்தந்த வடிவத்தில் வந்திருக்கிறான். அப்பர் சுவாமிகளுக்கு பொதுச்சேரி கொண்டு வந்திருக்கிறான். எனக்கு நீ என்ன வடிவத்தில் வண்ணத்தில் நீ காட்சி கொடுத்தாய், என்னை ஆட்கொள்ள வந்தபோது என்னை எவ்வாறு ஏன்று கொண்டாய், அந்த ஏன்று கொண்ட வண்ணத்தில் அந்த ஏன்று கொண்ட நேரத்தில் எனக்கு இப்போது உள்ளவா காண வந்துடலாம், நீ உன்னுடைய உண்மை பெருக்கமாம் தன்மை என்ன, நான் இப்படி மாதிரி நீ வந்து ஆண்டு கொண்டதையோ காட்சி கொடுத்ததையோ நான் கேட்கல, எனக்குள் எழு பரஞ்சோதியாக நீ இருப்பது எந்த வண்ணத்தில், எனக்குள்ள திரோதான மாயையை கழித்தது எவ்வாறு, நான் விரும்புவது நான் கேட்பது நான் இதைத்தான், எனக்குள்ள நீ என்ன பரிணாமத்தை நீ செய்யப் போகின்றாய், எனக்குள்ள நீ என்ன கருணையை நீ செய்யப் போகின்றாய், அதை தான் நான் கேட்குறேன். அது சொல்கிறாரு, மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி, எனக்குள் எழு பரஞ்சோதியாக நீ ஊறி நின்று எனக்குள் எழுகின்றாய், என்னுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தரலாம், நான் காணும்படியாக. இது முதலே சொல்லிட்டாரு, நோக்குமின் நோக்கப்படும் பொருள் நுண்ணிதுன்னு சொல்லிட்டார், நீங்கள் நோக்கி பாருங்கள், நான் உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய பொருள் மிக நுண்ணியது, அதனால் நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படின்னு சொல்லிட்டார். நுணுக்கருக்கு அறிய ஒரு நுண்ணுணர்வை நீ உள்ளவாறு, ஏன்னா இது வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கக்கூடியது, நானாமீட்டர் கொண்டு பார்க்கக்கூடியது, இது மிக நுண்ணியது. சாதாரணமாக நம்ம அரிசியை கையில் எள்ளி பார்த்துடலாம், அரிசியை இடித்து பொடியாக்குறோன்னு வச்சுக்கோங்க, மாவு ஒரு குவியலாக இருந்தால் அதை பார்த்துடலாம், அந்த மாவையே ஒரு கொஞ்சம் கையில் எடுத்து ஃபோனு ஊதி விட்டோம், அந்த திறனையில் போயிடுச்சு, போயிடுச்சுன்னா திறனையில் செதறி கிடக்கிறது, கொஞ்சம் மாவு செதறி கிடக்கிறத எப்படி பார்க்க முடியணுமா, அது நுணுக்கரிய நுண்ணிய பொருளாக மாறிவிடும். இந்த பொருளையே கண்ணுக்கு தோற்றப்படும் இந்த பொருள் மிக நுண்மையாக ஆச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியாது. பேரண்ட நாயகன் நோக்கரிய நோக்காக நுணுக்கரிய நுண்ணுணர்வாக உள்ளான், அவனை எப்படி பார்க்கறது, அதனால் உள்ளவா காண வந்தருளாய்,
மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சப்புலனைந்தின் வழியடைத்த அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தரலாம். நீ உள்ளது உள்ளபடி நான் உன்னை காணுமாறு காட்டு. அந்த காணுமாறு காட்டு உள்ளவா காண வந்தரலாம், இதில் தான் யோகத்தினுடைய அனைத்து பொலிவுகளையும் வச்சிருக்கிறார். உள்ளவாறு எனக்கு காட்டி கொடுக்க வேண்டும், உள்ளவா காண வந்தருளாய். தேரலின் தெளிவே சிவபுர சிவபெருமானே திருப்பெருந்துறையுரை சிவனே. நீ தேரலின் தெளிவு, தேரல்னா நரவு, தேன் அந்த அன்றைய புது தேன் எடுத்து வச்சிருக்கிறோம் அதனுடைய தெளிந்த பாகாக நீ இருக்கிறாய். தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறையுரை சிவனே. இருளா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. நான் வந்து பதப்பெருமை கொண்டு உன்னை அறியலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணினேன். பதப்பெருமையை பெற்றவர்கள்லாம் அறியலை, பிரம்மா அறியலை, மகாவிஷ்ணு அறியலை, மீதி உண்டான கோள்கள் எதுவுமே அறியலை, அப்புறம் அண்டங்களில் உண்டான அண்ட பீஜங்கள் எல்லாம் அறியலை. அப்போ யார் அறிந்தார் அவனைன்னா உள்ளவா காணவன் தருளாய். நான் அறிந்தேங்கிற சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு நீ காட்சி கொடுத்து அள்ள வேண்டும். தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறையுரை சிவனே. இருளா பதங்கள் யாவையும் கடந்த என்னுடைய அன்பே. நீ என்னுடைய அன்பாக என்னுடைய இன்பாக இருக்கிறாய், பதப்பெருமை கடந்தவனாக நீ இருக்கிறாய். அதனால் இரு இல்லாத முடிவே இல்லாத பதங்கள் அனைத்தையும் கடந்த பரம்பொருளே, நான் உள்ளவாறு நீ காண வந்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்.